வெல்கம் டு யாச்சூஸ் மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க சமைக்கலாம், சுவைக்கலாம். இந்த மீன் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து அரை கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் துண்டுகளை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கல் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மீன் பொறிக்கிறதுக்கான எண்ணெயை வந்து இதில் ஊற்ற போகிறேன். நார்மலாக நம்ம மீன் பொறிக்கும் பொழுது வெறும் எண்ணெய் ஊற்றி பொறிப்போம். இது இந்த பிரியாணிக்கு செய்யும் போது நீங்கள் தனியாக எண்ணெய் கலத்ததை விட கொஞ்சம் நெய்யும் சேர்ந்து கலந்து பொறிச்சிங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப முறுகலாகவும் இதை பொறிச்செடுக்க கூடாதுங்க. ஏன்னா இது நம்ம திரும்ப இந்த சாப்பாட்டில் வந்து நம்ம இதை கலக்கிறதுனால அளவான அளவுக்கு தான் வேக வைக்கணும். ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வைக்கிற அளவுக்கு நீங்கள் பொறிச்சிங்கன்னா போதும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திருக்கேன். இது காஞ்ச உடனே இதில் வந்து நம்ம நெய் எடுத்து போட்டுடலாம். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இதை மட்டும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது நாங்கள் ஃப்ரை ஆகட்டோங்க. சாதாரணமாக நம்ம மீன் ஃப்ரை வாங்கும் பொழுது மீன்களை வந்து ரொம்ப சந்தமாக கட் பண்ணி வாங்குவாங்க நிறைய பேர். பட் பிரியாணிக்கு வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் திக் பீஸஸாக கட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ரொம்ப தின் பீஸாக இருந்ததுன்னா நம்ம பிரியாணியில் போடும்போது அத்தனையுமே வந்து அதோட உடஞ்சி மிக்ஸ் ஆகி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் திக் பீஸஸாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துருக்கேங்க. இது 1/4 கிலோ டம்ளர். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு தண்ணீர் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அரிசி வந்து நல்ல பழகுன அரிசியாக இருந்ததுன்னா 1.5 டம்ளர் தண்ணி வந்து நம்ம வச்சுக்கலாம். அல்லது புது அரிசினா 1.25 டம்ளர் தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. இந்த 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் தேவை. 150 கிராம் அளவுக்கு தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 லெமன் வேணுங்க. 1 லெமனோட ஜூஸை நம்ம அதில் சேர்த்துவோம். ஏன்னா மீன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தயிர் எந்த இடத்துலையும் ஆட் பண்ண மாட்டோம். மற்ற பிரியாணிகளுக்கு வந்து நம்ம இந்த மசாலா வதக்கும் போது கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுவோம். அதனால நம்ம லெமனோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் மீன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தயிர் சேர்த்தாததுனால 1 லெமனோட ஜூஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ml எண்ணெய் நமக்கு தேவைப்படும். 75 ml நெய் தேவைப்படுங்க. அதுக்கடுத்தது தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துறதுனால நீங்கள் மிளகாய் தூளை அளவாக சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் மல்லி புதினா, கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுலையும் தாளிக்கிறதுக்காக 2 ரெண்டை வச்சுட்டு பாக்கி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இஞ்சியோட சேர்த்து நல்லா மல்லியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். அதே மாதிரி இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் தனித்தனியாக வந்து நல்லா ஒரு மாதிரி சதைச்சுக்கணுங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், மல்லி அரைக்க வேண்டாம், சதைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த மசாலா அரைச்சிட்டு வர அதே மீன் வாயில் இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து 15 நிமிடம் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. அந்த ப்ராசஸையும் நான் செய்துடுறேன். நார்மலாக ஃபிஷ் பிரியாணி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வறுத்துட்டு அதை வந்து அப்படியே ஓரங்களில் வந்து தம் போடும்போது வச்சுட்டு அதோடு சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். என்ன பண்ணலான்னா, முதல்ல வந்து இந்த நம்ம வேக வச்சுட்டோம் இல்லைங்களா, இந்த மீன்கள் இதில் இந்த நடுவில் இருக்கிற முள் பகுதியை நீக்கிவிட்டு இந்த பீசஸாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக எடுக்காதீங்க, ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாக, அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது இருக்கணும் ஒரு பீஸ். இந்த மாதிரி இந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பொதுவாக இப்படி பண்ணும்போது இதில் இருக்கிற முள்ளை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நீக்கிடுறதுனால குழந்தைங்க கூட வந்து பிரச்சனை இல்லாமல்
டக்குன்னு இதை வந்து சாப்பிட முடியும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் குக்கரை வந்து வச்சுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன்களை வந்து நான் இந்த மாதிரி துண்டு துண்டாக மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனியாக இருக்கட்டோங்க. இதை நம்ம வந்து பிரியாணி வந்து தம் போடும்போது தான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிறேன். அடுத்தது ஒரு 75 ml நெய் சேர்த்தணும்னு சொன்னேன். நான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ml அளவுக்குரிய நெய்யை மட்டும்தாங்க இப்போ சேர்த்துறேன். பாக்கி இருக்கிற நெய்யை வந்து நம்ம தம் போடும்போது அந்த பிரியாணியோட மேலே வந்து போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் சூடான உடனே நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை வந்து இதில் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கிறோம். அதோடையே இந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்திடலாம். இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்திட்டு அதையும் வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்தி வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் சேர்த்து அரை, சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்தின உடனே கைவிடாமல் கிளறுங்க, ஏன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா கைவிடாமல் நீங்கள் இதை கிளறணும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த எல்லா மசாலும் வதங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட சைட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி இருக்கு இல்லைங்களா, இந்த தக்காளியை வந்து ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூடயே உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளை கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ அதனால மிளகாய் பொடியை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க, நிறையா சேர்த்திடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி மீன்லேயும் வந்து காரத்தை போட்டு தான் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால காரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கி மசிஞ்சிடணுங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். உங்களுக்கே பார்த்தா தெரியும் நம்மளுடைய மசாலா வந்து கம்ப்ளீட்டாக வதங்கி எல்லாமே நல்லா மையம் வதங்கி இருக்கு. நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணீரை அளந்து ஊற்றிடலாங்க. நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துறேன். பார்த்துடுங்க உங்களுக்கு உப்போ புளிப்பு காரம் இது மூணு வந்து எப்படி இருக்குன்னு பாங்க. மூணுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அரிசி போட்டு பிரியாணி ரெடி ஆகும் போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 3 சுவைகளில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சுங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற புதினா இருக்கு இல்லைங்களா, இந்த புதினாவை ஃபுல்லாக போட்டுடலாம். அடுத்தது இந்த மல்லித்தழையில் வந்து பாதி அளவு மல்லித்தழையையும் வந்து இதில் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க. கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் மூடியை வந்து சும்மா அதுக்கு மேலே மூடுவீங்க.
க்ளோஸ் பண்ண வேண்டாம், நல்லா டைட்டாக. இது கொஞ்சம் இந்த சும்மா வெயிங், இந்த ஸ்டீம் வெளியே வர வரட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க இந்த அரிசி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன் துண்டுகள், இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் ஆக்கிட்டு இந்த மீன் துண்டுகளை இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே லேசாக கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு அழுத்தமாக தேய்ச்சது பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். அதனால் சும்மா லேசாக இப்படி இந்த மீன் துண்டுகளை வந்து இதுக்குள்ளே கலந்து விடுங்க. மேலே வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து இப்படி மேலாக ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வெயிட்டையும் நீங்கள் போட்டுட்டு இதை உடனே எடுத்து இந்த ஆல்ரெடி சூடான இந்த இரும்புக்கல் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இது வந்து அடுப்ப சிம்மிலேயே இருக்கட்டும். நான் ஆல்ரெடி என்னுடைய மஷ்ரூம் பிரியாணி வீடியோலேயும் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், குக்கரில் தம் போடுற மெத்தடு. இப்போ நம்ம இது ஒன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா டைம் பார்த்துக்கோங்க. நீங்கள் டைம் பார்த்துட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆன உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த எப்போ ஸ்டீம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுதோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வெந்திருக்குங்க. ஒருவேளை நீங்கள் குக்கரில் பண்ணலை, வேறு பாத்திரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை தம் தூக்கி போட்டதுக்கப்புறம் மேலே இதை மூடிட்டு ஒரு சுடுதண்ணி, ஒரு பாத்திரம் நிறைய சுடுதண்ணி வச்சு அந்த வெயிட்டான அந்த சுடுதண்ணியை வந்து அந்த மூடிக்கு மேலே வச்சு இதே ப்ராசஸில் நீங்கள் தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ வந்து ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்து விடுங்க. இந்த மீன் பீசஸ் வந்து உடஞ்சிடக்கூடாதுங்க, கவனமாக எடுத்து விடுங்க. இப்போ நம்மளோட மீன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.